இன்னைக்கு நம்ம பாவுக்கு பாஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ फ्रेंड्स, வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி, பீட்ரூட், பட்டாணி, ஜீரகம், மஞ்சப்பொடி, பாவு பாஜி மசாலா, காரப்பொடி, தனியா பொடி, இஞ்சி, உப்பு, பூண்டு, கொத்தமல்லி, கேப்சிகம், வெங்காயம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக்க விட்டுருங்க. வெண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஜீரகம் வதங்கின உடனே ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா இதில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இப்போ ஒரு குட்டி பீட்ரூட் இல்லை அரை பீட்ரூட்டை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 கேரட் சேர்த்துக்கோங்க. 5 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 தக்காளியை ரைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் மசாலாலாம் நல்லா காய்கறியோட கோட்டானதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி இல்லைனா காய்கறி முங்குற அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 5 விசில் விட்டுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே உருகாத 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லைனா உருகி இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து அதை சூடு பண்ணிக்கோங்க. வெண்ணெய் உருகின உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், 1 இன்ச்சு பட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக பிங்கிஷாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் அரை கேப்சிகமை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் காரப்பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பாவ் பாஜி மசாலாவில் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் தேவையான அளவு இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச 10 பல் பூண்டை சேர்த்து வதக்கிக்கோங்க. கலர் நல்லா வரணுங்கிறதுக்காக ஒரே ஒரு சிட்டியை ரெட் கலர் சேர்த்துருக்கேன். கடாயை நல்லா ட்ரை ஆனதுனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேக வச்ச காய்கறிகளை தண்ணியோடு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. பாவுங்கிறது பிரெட்டு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காய் அப்படிங்கிறது தான் பாஜின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிற காய்கறி என்னென்னங்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து மேஷ் பண்ணணும். ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லை கரண்டியோட பின்னாடி பக்கம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செய்ய முடியலனா நம்மக்கிட்ட மத்து அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வச்சும் செஞ்சிடலாம். பாவ் பாஜி மசாலா பவுடர் எப்படி செய்யலாங்கிறத நான் சேனலில் போட்டிருக்கேன். நான் டேக்கில் போடுறேன், அதுலேருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசிச்சுக்கணும், என்ன காய்கறின்றதே தெரியக்கூடாது. லாஸ்டில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க.
குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் நம்ம செஞ்சு வச்ச பாஜியும் இதில் சேர்த்து பாவை ஹாஃபாக கட் பண்ணி இதில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிடுங்க. சைடும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சுவையான பாவ் பாஜி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.